அடுத்த ஆட்டத்தை ஆரம்பித்த அண்ணாமலை. ஆதாரத்தோடு அமித்ஷாவிற்கு அனுப்பப்பட்ட வில்லங்கம் மேட்டர். அனாதைகளுக்கு ஆதரவு தருகிறோம் என்ற போர்வையில் விழுப்புரம் அருகே உள்ள குண்டலப்புலியூரில் இயங்கி வந்த அன்புஜோதி ஆசிரமத்தில் பெண்களுக்கு அரங்கேறி வந்த பாலியல் வெறியாட்டங்கள் அம்பலமாகி உள்ளது. மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் பாராமல் ஆசிரமத்தில் பணியாற்றி வந்த நபர்கள் அங்கிருந்த பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்திருக்காங்க. பாஜகவின் அழுத்தமும் கடும் விமர்சனங்களும் எழுந்த நிலையில் ஆசிரமத்தின் உரிமையாளரான ஜுபின் பேபியின் மனைவி மரியா ஜுபின் உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டு உள்ளனர். இதில் மற்றொரு திடுக்கிடம் திருப்பமாக இதே ஜுபின் பேபி கடந்த ஆண்டு கோவையில் கைது செய்யப்பட்டு 2 நாட்களில் காவல்துறையால் வெளியே அனுப்பி வைக்கப்பட்ட பகீர் சம்பவமும் அரங்கேறி உள்ளது. கடந்த ஜூலை மாதம் 22 இரவு அன்று கோவை தொண்டாமுத்தூர் அருகே அமைந்திருந்த அன்புஜோதி ஆசிரமத்தில் இருந்து அலறல் மற்றும் அழுகை சத்தம் கேட்டு உள்ளது. இது பற்றி அருகே வசித்து வரும் பழங்குடியின மக்கள் அளித்த தகவலின் பேரில் பேரூர் தாசில்தார் இந்துமதி, SP பக்ரி நாராயணில்குமார் ஆகியோர் விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில் காப்பகத்தை ஜூபின் பேபி முறையான அனுமதியின்றி நடத்தி வருவதும், கோவை உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆதரவற்றகளை கடத்தி மொட்டையடித்து சித்திரவதைப்படுத்தியதும் தெரிய வந்து இருக்கு. இதனையடுத்து ஆசிரம நிர்வாகி ஜூபின் பேபி உள்ளிட்டோர் கைதான நிலையில் 2 நாட்களில் அவர்கள் வெளியே வந்ததாக கூறப்படுகிறது. தற்போது விழுப்புரம் ஆசிரமத்தில் இருந்து 16 பேர் காணாமல் போயுள்ள நிலையில் அவர்கள் உடல் உறுப்பு திருட்டிற்காக பெங்களூரு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கு. முதியோர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டோரை சட்ட விரோதமாக அடைத்து வைத்து டார்ச்சர் செய்வதும் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்வதும் தொடர்கதையாக நிகழ்ந்து உள்ளது. இந்த வழக்கில் மீண்டும் எங்கே காவல்துறை கோட்டை விட்டு விடுமோ என மக்கள் அச்சத்தில் மூழ்கியிருந்த சமயத்தில் தான் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேரடியாக இந்த விஷயத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு கொண்டு சென்றுள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்தே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு அநியாயமும் அக்கிரமும் தலைவிரித்து ஆடுவதாக எதிர்கட்சியும் பாஜகவும் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. அதனை மேலும் பறைசாற்றும் விதமாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு திமுக பிரமுகர்களால் ராணுவ வீரர் வீடு புகுந்து அடித்துக் கொள்ளப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. அதனை தனி மனிதனின் மரணமாக பார்க்க வேண்டும் என அஜெண்டா ஊடகங்கள் செய்தி பரப்புவதாக எதிர்கட்சி மேற்கோள் காட்டி வரும் சமயத்தில் இதையெல்லாம் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ள அண்ணாமலை, அன்புஜோதி ஆசிரமத்தில் இருந்த குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உடல் உறுப்புக்காக கடத்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் நிலவுவதால் இந்த விவகாரத்தில் மத்திய அரசின் CBI உடனடி விசாரணையில் இறங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். அன்புஜோதி ஆசிரமத்தில் இருந்து 70 வயது முதியவரான ஜபருல்லா காணாமல் போனது முதல் 14 பேரின் நிலை என்ன என்ற மர்மம் வரை அமித்ஷாவிற்கு அனைத்து விஷயங்களை பற்றியும் தெளிவாக விளக்கியுள்ள அண்ணாமலை, பல ஆண்டுகளாக மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு வருவதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வழக்கை தமிழக DGP CBCIDக்கு மாற்றியிருந்தாலும் நியாயமான விசாரணையை முன்னெடுக்கவும் நீதியை பெற்றுத்தரவும் தயவு செய்து CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என உள்துறை அமைச்சருக்கு அண்ணாமலை வேண்டுகோள் விடுத்துள்ளார். அப்போதுதான் கடத்தல் மற்றும் உடல் உறுப்பு திருட்டில் ஈடுபட்ட கும்பலையும் அதன் பின்னால் மறைந்திருக்கும் நபர்களையும் கைது செய்ய முடியும் என்பதை அண்ணாமலை திட்டவட்டமாக வலியுறுத்தியிருக்கிறார். இதற்கு முன்னதாக அண்ணாமலை அவர்கள் கோவை கார் சர்ச்சை விவகாரத்தில் தமிழக அரசின் வெத்தன போக்கை கண்டித்தும் தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரிக்க வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு கடிதம் எழுதினார். இதனையடுத்து கோவையில் களமிறங்கிய NIA அதிகாரிகள் விசாரணையையும் சோதனையையும் தீவிரப்படுத்தி உள்ளனர். 2 தினங்களுக்கு முன்பு கூட இந்த வழக்கு தொடர்பாக தமிழகம், கேரளா மற்றும் கர்நாடகாவில் 60 மேற்பட்ட இடங்களில் NIA அதிகாரிகள் சோதனை நடத்தி முக்கிய ஆவணங்களையும் 500,000 மதிப்புள்ள பணத்தையும் கைப்பற்றி இருக்காங்க. இதன் தொடர்ச்சியாக அண்ணாமலை விழுப்புரம் அன்புஜோதி ஆசிரம விவகாரத்தையும் மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளது தமிழக அரசின் அடிவயிற்றில் புலி கரைக்க வைத்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.